யூத் காங்கிரஸ் கட்டப்பணை மண்டலம் கமிட்டி கேம்பில் காங்கிரஸ் தலைமைக்கு நேராக கடும் விமர்சனம். முகாமில் வெளியிட்ட அரசியல் பிரமேயத்தில் முதிர்ந்த தலைவர்களுக்கு எதிராக விமர்சனம் எழும்பியது. இளைஞர்கள் தங்கள் நினைத்ததை அடைய குரூப் தலைவர்களின் அடிமையாக மாறியுள்ளனர். அதிக அடிமையாக மாறுபவர்களுக்கு மிகப்பெரிய இடமும் கிடைப்பதுதான் காங்கிரசின் நிலை. 1991 தேர்தலில் இடுக்கியில் 5 சீட்டும் யுடிஎஃப் பிடித்திருந்தது. 4 காங்கிரசும் 1 கேரளா காங்கிரசும் பிடித்திருந்தன. 25 வருடம் கடந்து 2016 யுடிஎஃப்க்கு 2 சீட்டும் காங்கிரசுக்கு 1 சீட்டும் கிடைக்காமல் போனது. பீரிமேட்டில் 300, உடுமஞ்சோலையில் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். டீன் குரியாகூஸ் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார். காங்கிரஸ் தலைவர்கள் இந்த தோல்விக்கு காரணம் காங்கிரஸ் தலைவர்களின் உள்போர்தான். கட்டப்பணை போன்ற யுடிஎஃப் காங்கிரஸ்க்கு பலமுள்ள இடங்களில் கடந்த தேர்தலில் 12 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஊழல் மற்றும் அகங்காரத்தின் உருவம்தான் காங்கிரஸ் தலைவர்கள் என்று கட்சிக்காரர்கள் மட்டும் சொல்வதில்லை. சொந்த விருப்பத்திற்காக எதிர்க்கட்சிக்கு கூட சிலர் உதவி வருவதாகவும் பிரமேயம் குற்றம் சாட்டியுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் தேர்தலில் வேட்பாளர்களை நியமிப்பது தலைவர்களின் வீடுகளில் நடைபெறும் ஆலோசனையில்தான். சமீபத்தில் நடந்த முனிசிபாலிட்டியில் ADS CDS தேர்தலில் இது உதாரணமாகும். கட்டப்பணியில் காங்கிரஸ் செயல்பாடுகள் யூத் காங்கிரசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் கட்சி தலைமையிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முனிசிபாலிட்டியிலும் மற்ற இடங்களிலும் தேர்தலில் 50% சீட் யூத் காங்கிரசுக்கு கிடைக்க வேண்டும். கட்டப்பணியில் சிலர் கைகளில் உள்ள கட்சியை திறந்துவிட்டு மக்களின் கட்சியாக காங்கிரசை மாற்ற வேண்டும் என்றும் பிரமேயம் வலியுறுத்தியுள்ளது. நியூஸ் பியூரோ, கட்டப்பணை.